வணக்கம், நான் உங்கள் சுகுமார். இந்த மிச்சாங் புயல் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியுடைய லட்சணத்தை நமக்கு படம் போட்டு காட்டிட்டு போயிருக்கு. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் எல்லாத்தையும் வந்து விரிவாக்கம் செய்கிறது, வடிகால் நீர் திட்டம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன ட்ரைனேஜ் இருக்கோ ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்து மழை பெய்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரோடு மேலே நிற்காமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்குள்ளே போயிட்டு அழகாக வந்து கடலுக்கு போகிற மாதிரி பயமாக வந்து பிளான்லாம் பண்ணி 4000 கோடி ரூபாய் வந்து போட்டு ஸோ மிகப்பெரிய ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பண்ணாங்க. இன்றைக்கி மழை பெஞ்சிச்சு, ஒரு சொட்டு தண்ணீர் கூட ரோட்டில் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமான சம்பவத்தை மிச்சாங் வந்து செஞ்சுட்டு போயிடுச்சு. கடந்த 2015 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேம் இதை விட அதிக மழை வந்து பெஞ்சிது. இப்போயாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் தான் பார்த்தீங்கன்னா பெஞ்சிருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நாட்களாக பார்த்தீங்கன்னா மழை வந்து கொட்டிக்கினே இருந்தது. ஸோ இந்த மாதிரி சைக்ளோன்லாம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சி இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருந்ததுனால அப்போ பார்த்தீங்கன்னா விடாமல் ஒரு 2 மாதம் பக்கமே பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து அதீத மழைப்பொழிவு வந்து பேஞ்சிட்டே இருந்தது. அவ்வளோ மழைப்பொழிவையும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து சமாளித்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த மழைப்பொழிவும் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் சமாளிக்கிறாங்க, எந்த அரசுமே எந்த கட்சியுமே பார்த்தீங்கன்னா வந்து சமாளிக்கல. அன்றைக்கி 2015 நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க அவங்களும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அவங்க வந்து கடைசி நேரத்தில் ஸ்டார்டிங்லேயே செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியில் வந்து தண்ணி நிரம்புது அப்படின்னா ஸோ நாளைக்கு பெரிய வெள்ளம் வந்தால் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கணும், ஸோ தண்ணியை வந்து திறந்துன்ற அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்து இல்லை. ஏரிலாம் நிரம்பிட்ட அப்புறம் என்ன பண்ணுறதே தெரியாமல் திபு திபுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செயற்கை வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுத்தி விட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏரி எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்ட உடனே அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து அது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து கொண்டு போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை திமுக வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பண்ண அதே தவறை வந்து நாம் பண்ணக்கூடாது. ஸோ முன்னெச்சரிக்கையாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மழை வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏரியிலிருந்து தண்ணி திறந்து விட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தண்ணியை வந்து டைன் பண்ண ஆரம்பித்து ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளப்பெருக்கை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது. ஆனாலுமே திமுக வந்து இந்த கட்சியில் இருக்கிறவங்க சொன்னது என்ன, 4000 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு நாங்கள் வந்து பெரிய வடிகால் நீர் திட்டம்லாம் பண்ணுறோம், எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணீர் வந்து தேங்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த சென்னையுமே பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து மிதக்குது. சொந்த மாதிரியான காட்சிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதில் கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து மீன் பிடிக்கிற அந்த காட்சியிலையும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முதலெல்லாம் வந்து தூர் வந்து போகுது, அது பெருங்குளத்தூர்ன்னு நினைக்கிறேன். ஸோ பெருங்குளத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து முதல்ல வந்து போகுது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாக்கார் இருந்துக்கிட்டு அந்த முதல்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா அது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அது யாரையும் வந்து கிடைக்காது, நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து பேட்டி கொண்டு போகிறப்பல இந்த மாதிரிலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இந்த மிச்சாங் புயல் வந்து நமக்கு வந்து காட்டிட்டு போயிடுது. ஏப்பா இந்த மீடியாக்காரங்களாம் எப்படிக்கிறாங்கப்பா, இந்த கட்சிக்காரங்களாம் எப்படிக்கிறாங்கப்பா, நீங்கள் இப்படி இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் வாழ்க்கையை அவன் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த புயல் வந்து நமக்கு வந்து பாடம் எடுத்துகிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்முன்னு போயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மிச்சாங் புயலை பற்றி ஒரு 2-3 வீடியோ வந்து போட்டுருவேன். ஸோ நமக்கு வந்து மழை கிடைக்குமா, வட தமிழகத்துக்கு மழை கிடைக்குமா, டெல்டா மாவட்டத்துக்கு மழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். அப்போ நான் அப்போவே சொன்னேன் ஒரு வீடியோவில் 2-3 வீடியோவிலுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். 2 வீடியோவுமே என்னென்னா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் மழை பெய்யறதுக்குன்னு வரீங்க, புயலை பார்த்து மழையை பார்த்து சொன்னால் எப்போ பார்த்தாலும் மழை பெய்யறன்னு வரீங்க, வரத்தான் வரீங்க. இந்த வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் சொல்லிட்டு எங்கேயாவது வந்து பெயரியா போயும் போய் அந்த காங்கிரீட் செவிலே பெயர் போயும் போய் அங்கேயே பெயர் அங்கே தான் பேஞ்சா வந்து கடலுக்கு தான் போகிறேன்னு தெரிஞ்சு அங்கே தான் பேஞ்சா அப்படின்னா தேலை தான் போகிறேன் மண்ணுக்குள்ளே போக மாட்டேன்னு தெரிஞ்சு இப்படியும் தெரிஞ்சு நீ எதுக்கு வந்து அங்கேயே போய் போய் பேஞ்சுன்னுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து மழையை வந்து கேள்வியான கேள்வி கேட்டு விட்டேன். அதே கேள்வி தான் நான் இன்றைக்கி வந்து மிச்சம் புயல பார்த்து கேட்குறேன். ஏன் புயல உனக்கு வந்து கொஞ்சமாச்சு வந்து மூளைன்னு ஒன்று இருக்குதா, நீ பேயறதான் பேர் அழகாக வந்து இப்படி வட மாவட்டம் இப்படி டெல்டா மாவட்டம் இப்படி வந்து தென் மாவட்டம்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆட்டை ஆட்டிட்டு போயிருந்தா எல்லோரும் வந்து சந்தோஷமன்மையில் போய் போய் அந்த காங்கிரஸ் செவிரிலே பேஞ்சு பேஞ்சு இன்றைக்கி பாரு அவங்க போகிறாம அந்த மிதந்து நிற்கிறாங்க. அங்கே தான் தண்ணியை போகிறதுக்கு மண்ணே விட்டு வைக்கல, அவங்க எல்லாமே உட்காந்து ரோடாக போட்டு வச்சுக்கிறாங்களே, பெருசாக பில்டிங்காக கட்டி வச்சுக்கிறாங்களே. அங்கே எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குன்னா ஏரியில் ஒரு 100% ஏரி இருக்குதுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30% ஏரி தான் இருக்குது, மீதி 70% ஏரி எங்கே போச்சு அப்படின்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு வச்சுக்கிறது, அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் கட்டி வச்சுருக்கிறது, பில்டிங் கட்டி வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான சில்மிஷன் வேலைலாம் நிறைய பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏரி இருக்கிற அடையாளமே தெரியல. மழை பேஞ்சிச்சுன்னா அந்த மழை தண்ணி வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரி குளத்துக்கு போகும், அது பார்த்திங்கன்னா அது இடத்துக்கு கரெக்டாக வந்து போயிடுது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து ஊடு கட்டி வச்சுக்கிறது, அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அந்த மழைக்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து
நீங்கள் வரக்கூடாது, மழையை வந்து நாம் வந்து மிரட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எந்த மாதிரியான சூழல் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நேரத்துக்கு திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும். ஸோ நான் வந்து ரெண்டு கட்சியுமே வந்து குத்தம் சொல்ல போகிறதுல இவங்க ரெண்டு பேருமே வந்து மக்களை வந்து என்ன சொல்கிறது, சென்னையில் வந்து ஓவர் க்ரௌடு வேறு வழி இல்லை மக்கள் வாழணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் இதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் வந்து ஆர்டர் கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு வருவாய் வரணுன்றதுக்காக அந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஏரிக்கு உலம் கொட்டங்கள்லாம் பார்க்கல. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து கட்டடம் கட்டுறதுக்கோ ரோடு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அனுமதி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு. இதை ஆரம்பத்திலேருந்து ஏரினா இதுதான், இதை வந்து டச் பண்ணக்கூடாது, இதுக்கு அவுட்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பண்ண இந்த வேலையால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு தரமான சமூகம் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட தரமான சமூகம் இன்றைக்கி மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஆண்டுகளும் இதே மாதிரி தான் வந்து நடக்கும். இனிமேல் எந்த ஆட்சி இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து மீது எந்த கட்சிகள் வந்தாலும் இதே சமூகம் தான் நடக்கும். நாளைக்கு வந்து வேறு ஒரு கட்சி வந்து புதுசாக வருதுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து ஏரியில் இருக்குது நீங்கள் வந்து எல்லோரும் வந்து வெளியில் போகணும்னு சொன்னால் யார் ஒத்துக்குவாங்க? கண்டிப்பாக வந்து அந்த ஆட்சிக்கு புதுசாக வந்து அந்த ஆட்சிக்கும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அவங்களும் வந்து செய்ய முடியாது. நீங்கள் என்னதான் வந்து வடிகால் திட்டம்லாம் போட்டு பெருசு பெருசாக வந்து நீங்கள் ட்ரைனேஜ் கட்டினாலுமே சென்னை இந்த அளவுக்கு க்ளீனாக இல்லாமல் இருக்கிறது காரணம், இந்த அளவுக்கு தண்ணி தேங்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே முறையான க்ளீனிங் இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு அந்த ட்ரைனேஜ் வந்து சுத்தம் பண்ணாமல் மேக்ஸிமம் நம்ம பார்த்திங்கன்னா 51 எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருந்தோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வந்து அதை க்ளீன் பண்ணி வந்து பல வருஷம் ஆகும்போலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோரமான இடத்துல தான் நாங்கள் வந்து இருந்தோம். மழை பேஞ்சிச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்படியே ரோடு ஃபுல்லாக வந்து தண்ணி மிதந்து போய்க்கினே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அது மட்டும் இல்லாமல் சென்னை முழுக்க வந்து கூட்ட நெரிசல் அப்படின்றனால மக்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் பாட்டில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மழை பேஞ்சிச்சு அப்படின்னா ட்ரைனேஜ் அகலமாகவே இருந்தாலுமே அந்த ஹோல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அடிச்சிக்கிது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணணும், அதை வந்து அந்த அடப்பை எடுத்து ஒருத்துக்கு ஆள் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை முடிஞ்ச அளவுக்கு சென்னை மக்கள் அதிகமாக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் இருந்தாலே, பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தாமல் இருந்தாலே அவங்க இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து தப்பிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த ட்ரைனேஜ் அடிக்கிறது காரணம் என்னதான் வந்து பெரிய பெரிய வடிகால் போடுறாலும் சரி, என்னதான் காவைகள் கட்டாலும் சரி, அங்கே அந்த தண்ணி போகாததுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் இதுதான் வந்து பிரச்சனை. அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை வசதிகளை கூட அவங்க வந்து மேம்படுத்தாமல் மேலோட்டமாக இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, ஏரியில் இருக்கிறவங்களாம் வந்து எடையை போகணும் நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன இயற்கை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கேற்றபடி நாம் மாறுதாகணும். நாம் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் மாறுதாகணும். என்ன என்னால் வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வருது அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயே தேர்ட் ஃப்ளோர்லேயே வந்து வீடு வாங்கிக்க மாறிங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குதுனா கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஈவன் பண்ணிடுங்க, கொஞ்சம் வந்து மட்டம் பண்ணி ஹைட் ஏற்றிருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து இன்னொரு அடுப்பு போட்டு மேலே போயிருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபான வழி. மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி நீங்களும் வந்து மேலேருந்து வேடிக்கை பார்த்துக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இனி வரக்கூடிய ஆண்டுகளையும் கண்டிப்பாக வந்து நடக்க போகுது. சென்னை வந்து எந்த மழை வந்தாலும் சரி இப்படித்தான் இருக்கும், எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் இப்படித்தான் இருக்கும், அதை வந்து எந்த கட்சி வந்தாலும் மாற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். தேங்க்யூ.